அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குழந்தையும் குழந்தைகளும் ஞானியும் டாபிக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லிங்க் கொடுக்கல, இந்த இன்னைக்கு ட்ரை பண்ணோம். அது லிங்க் கொடுக்காம வந்துடுவாங்கன்னு பார்த்தோம். ஆனா லிங்க் கொடுத்த பிறகுதான் எல்லாரும் வர்றாங்க. லிங்க் இல்லாமலே ஜாயின் பண்ணிருக்கலாம். அது அட்வான்டேஜ் இருக்கு. இருந்தாலும் நிறைய பேர் வந்து லிங்க் கொடுத்த பிறகுதான் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஒன் மினிட். ஓகே, நவ் வீல் ப்ரொசீட். இப்போ ஃபேஸ்புக்லேயும் இருக்கு, யூடியூப்லேயும் இப்போ இங்கேயும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் தி சப்ஜெக்ட். ஸோ இந்த நாலேஜ் கொடுத்த ஐயாவுக்கு நாம் நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும் போது ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து குழந்தையும் ஞானியும் ஒன்றுபடுவது எங்கே அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பேசுகிறோம். இது காம்பினேஷன் ஆர் தி செலக்ஷனே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது எப்படி குழந்தையும் ஞானையும் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அது உள்ள போய் பார்க்கும்போது நமக்கு அது நிறைய நாலேஜ்களை கொடுக்கும். ஸோ குழந்தையும் ஞானையும் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தான்னா இப்படி இருக்கும். ஐயா குழந்தையோட இருக்காங்க. என்ன சோ இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், ஒருத்தருக்கு ஞானி வந்து ஞானி ஆகணும் எப்படி ஆறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்வி எழுந்த பிறகு அவர் கொஞ்சம் அங்க விசாரிச்சு பார்த்தாரு, வேற பக்கம் புக்கெல்லாம் படிச்சு பார்த்தாரு. என்ன ஞானி ஆகணுங்கிற ஆர்வம் வந்தாச்சு. எப்படி ஆறுறது அப்படிங்கிறதுக்கு வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவரு விசாரிச்சார். விசாரிச்சதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைச்சது. அந்த பாயிண்ட்ஸ் என்ன கிடைச்சதுன்னா, என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, நீ குழந்தையாக மாறிவிடு அப்படின்றாங்க. நிகழ்காலத்தில் நீ வாழ வேண்டும் அப்படின்றாங்க. இன்பமும் துன்பமும் சரிசமமாக பாவிக்கணும் அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க. இவருக்கு அதெல்லாம் ஒன்றும் லிங்க் பண்ணனா ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. அப்படி ஞானி ஆகணும்ன்றாங்க, குழந்தையா மாறிடுன்றாங்க, நிகழ்காலத்துல வாழ்றாங்க. நான் நிகழ்காலத்துல தான் நான் இருக்கேன்
அப்படின்னு அவருக்கு இன்பமும் துன்பமும் எப்படி சரிசமமா பார்க்க முடியும்? துன்பம் வந்தா கஷ்டப்படுறோம், அழுவோம், இன்பம் வந்தா சிரிப்போம், ஈக்குவலா எப்படி பார்க்க முடியும்? எல்லாம் ஒன்றும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா ஞானம் ஞானி ஆவது இம்பாசிபிளா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு க்வெஸ்சன் ரைஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல யாரு பதில் சொல்லுவோம்னா, நம்ம பகவத்கீதையோட டீச்சிங்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் வழியை சொல்லுது. இப்போ இங்க நமக்கு நிறைய உணர்ச்சிகள் வருது. ஓகே, இந்த இப்ப வந்து நம்ம பேச போறது என்னன்னா, முதல்ல இங்க இந்த நான் போட்டிருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகள் வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்தது வந்துகிட்டே இருக்கிறது தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 ஃபீலிங் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அந்த ஃபீலிங் வந்தானா நமக்கு எப்படி இருக்கு, ஹவு டு வி ஃபீல் அப்படிங்கிறத ஒரு ஒரு சென்டென்ஸ் எல்லாரும் சொன்னீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தட் அந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த இதை ப்ரொஜெக்ட் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க, இப்போ வந்து நமக்கு வரக்கூடியது கோபம், கசப்பான அனுபவம், கண்டென்ட், மனநிறைவான சிச்சுவேஷன், மனநிறைவான ஃபீலிங்கு, அவமதிப்பு, நம்பிக்கையுள்ள நிகழ்ச்சி, நான் நம்பிக்கையுள்ள ஃபீலிங்கு, அப்புறம் மகிழ்ச்சியான ஃபீலிங்கு, லாஸ்ட் ஃபீலிங், அதாவது ஏதோ இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அப்புறம் பெருமை, சோகம், பதட்டம், தட் மீன் டென்ஸ், என்ன கவலை, இதெல்லாம் நமக்கு வந்து சாதாரணமா வரக்கூடியது தான். ஓகே, அப்படி வந்தா நம்ம ஃபீலிங் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்க இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு லைன் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ரோக்ராம் போறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, சங்கரி மேடம் வந்திருக்காங்க. அவங்கள அன்மியூட் பண்றேன் நானு. அன்மியூட், ஓகே, அன்மியூட் பண்ணியாச்சு. ஹலோ, எஸ் மேடம் சொல்லுங்க. சார் கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா கொஞ்சம் க்வெஸ்சனை ப்ளீஸ். ஓகே, இப்போ நமக்கு இந்த மாதிரி அதாவது ஃபீலிங்ஸ், இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் போடுறேன் பாருங்க, இது வந்து நமக்கு டெய்லி வரக்கூடியது தான். அது நம்ம கோபமே வரல அப்படின்னு நம்ம யாரும் சொல்லிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பெட்டர் ஃபீலிங் வரலன்னு யாரும் சொல்லிக்க முடியாது. இங்க இங்க லிஸ்ட் பண்ணிருக்கிறது சாதாரணமா நமக்கு வரக்கூடிய ஃபீலிங்ஸ் தான். ஆமா, இப்போ இந்த ஃபீலிங்ஸ் வந்தானா நமக்கு என்ன இமிடியேட் ரியாக்ஷன்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல கோபம் வந்தாச்சு, இமிடியேட்டா டக்குன்னு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த பிறகு நெக்ஸ்ட் இமிடியேட்டா உங்க நம்ம ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? ஓகே,
சோ இதுல வந்து இதோட இப்ப கோபம் இது எல்லாத்தையுமே வந்து சில ஃபீலிங்ஸ் வந்து வந்தப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். எப்படி? இப்போ கோபம் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா அவமதிப்பு இது ஏதோ சில சில உணர்ச்சிகள் வந்தபோது நமக்கு வந்து அந்த கோபம் வந்துட்டு அப்படின்னு தெரியும் போது ஒரு கில்ட்டி ஃபீலிங் சேர்ந்தே வரும். ஒரு ஓகே யூ ஆர் டெல்லிங் எ கில்ட்டி ஃபீலிங் வரும். கில்ட்டி ஃபீலிங் எஸ் கில்ட்டி ஃபீலிங் வரும். ஓகே ஓகே அப்புறம் நான் சரியில்லையோ அப்படிங்கற இரண்டாவது தாட்டும் வரும். ஓகே ஓகே சோ சம்திங் நான் கரெக்ட் பண்ணனும் அப்படினு தோணும். சோ 3 திங்ஸ் மூணு விஷயம் நம்மட்ட வரும். வெரி குட். சோ கில்ட்டி ஃபீலிங் வரும். நான் ஐயோ ராங்கோன்னு ஒரு ஃபீலிங் வரும். அப்புறம் நான் ஏதோ கரெக்ட் பண்ணணுமோ அப்படிங்கற ஒரு மாதிரி ஃபீலிங் வரும்ன்றீங்க. ஓகே தட் இஸ் ஃபார் ஒன் ஃபீலிங். ஓகே நெக்ஸ்ட். எஸ் நெக்ஸ்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்பிக்கை இல்லாதப்போ என்னங்க? ஓகே சார் இல்ல நான் பேசலாமா இல்ல இன்னொருத்தர் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் உங்க சொல்லலாம் நீங்க வாங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க யூ பி ஆன்லைன். ஓகே சார். ஓகே இந்திரா வந்திருக்காங்க அவங்களை நான் அன்மியூட் பண்றேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஜோர் சார். அந்திரா உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். நமக்கு ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லணும் நீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து டக்குன்னு கோபம் வந்து ஃபீலிங் வந்தாலும் நமக்கு உணர்ச்சி வந்தாலும் கூட ஹாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் சுச்சுவேஷன் என்ன இருக்கு நான் என்ன பண்ணேன்னு ஒரு யோசனை வருது. சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் ரியாக்ட் ஆகினானா இல்லையா அந்த மாதிரி நமக்கு தெரியுது ஐயா. சுச்சுவேஷனுக்கு நான் பண்ண ஃபீலிங்க்கு அது ஒத்து போகாது இப்படி இருக்க கூடாது சொல்லிட்டு ஒரு இது வருவீங்க. அதாவது நமக்கு கோபம் வந்தாச்சு வந்த பிறகு நமக்கு இது ஏன் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது கரெக்டுங்களா? அது வந்து மொரலா சிடிச்ச ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் தான் திருப்பியும் வந்தது. இது இன்னொரு ஃபார்ம்ல வந்திருக்கு. ஓகே வெரி குட். ஸோ இந்த கோபம் தவிர மற்றதை கூட சொல்லலாம். வாங்க கம் ஃபார்வர்ட். கோபம் வந்து ஃபர்ஸ்ட். வேற இன்னும் ஒரு 10 இருக்கு. பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு. கசப்பு அனுபவம், மன நிறைவான அனுபவம், அவமதிப்பு, நம்பிக்கையுள்ள ஹோப்ஃபுல் சிச்சுவேஷன், மகிழ்ச்சியான நிலந்தது, லாஸ்ட் ஃபீலிங் ஐயோ இதான்ட்ட வில இழந்து போயிடுச்சு அப்படின்னு, ப்ரௌடு, சோகம், டென்ஸ், கவலை. நாகேந்திரா வந்திருக்காங்க நான் அன்மியூட் பண்றேன். சொல்லுங்க உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். நாகேந்திரா வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? கேக்குது. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர் சார். பெங்களூர். ஆமா சார். ஓ எக்ஸலன்ட். சொல்லுங்க. தி ஜாய்ஃபுல். ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். சோ சந்தோஷம் ஆயிட்டு வி வில் யூ நோ அந்த மகிழ்ச்சியை வந்துட்டு எப்படி நம்ம செலிப்ரேட் பண்றதுன்னு யோசிப்போம். நாலு பேர் கூப்பிட்டு அந்த மகிழ்ச்சியை நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம். சொல்லிட்டு அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷப்படுவோம். That is, I felt joyfulness. Anything what we thought, for example, results, exam results, or illa namalukku promotion or vela mela. So, adha vandhadhuna, we will be more joyful. Joy vandhaachu. Vandha unna, ungala reaction enna angiradhu kelvi. Naalu per solluvom, adha activity. Okay, 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 okay. So, adha eppadi solradhunu theriyala, like, you know. Paravaillai, evlo muyarchi pannunga.
joyful. Our reaction will be so happy and we'll start laughing. We'll be smiling at people. And magath mugathula oru malarchi vandrom seri and vandrom yes neenga surukama solre enna solreengina sandosham undachi enta sandosham irukano apdiingiradha vandu neenga create pandreenga situation correct la correct sir correct thank you very much thank you sir thank you so much sir thank you I'll proceed let us see Shivaraj from Trichy unmute pandran பாருங்க இதுல எந்த மாதிரி இந்த மாதிரி உணர்வுகள் ஃபீலிங்ஸ் வந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ஏதாவது சூஸ் பண்ணுங்க ஹலோ சிவராஜ் நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க இப்ப நீங்க இந்த கொடுத்துருக்க இந்த எமோஷன்ஸ் எல்லாமே சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மைண்ட்ல வர்ற ஒரு ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷனுக்கு தகுந்தபடி நாம மைண்ட்ல எனக்கு என்ன வரும்னா எந்த ரியாக்ஷன் வந்தாலும் அதுக்கு தகுந்தபடி இமீடியட்டா நான் கவுண்டர் ஆக்ஷன் என்ன பண்ணணுங்கிறது உடனே எனக்கு மைண்ட்ல வரும் சார் இல்ல ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணி சொல்லுங்க இது வந்து டிஸ்கஷன் இது வந்தா இப்ப வந்து அங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க கோபம் வந்தானா எனக்கு ஒரு கில்டி ஃபீலிங் வருது ஐயா அவங்க சொன்னாங்க மகிழ் ஜாய்ஃபுல் சிச்சுவேஷன் வந்தானா எனக்கு அது இருக்கணும் கண்டினியூ பண்ணணும்ங்கிற ஒரு ஃபீலிங் வருது ஆமா அப்படின்ட்டு கரெக்டுங்களா ஆ கரெக்ட் சார் இப்போ நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க வந்து இப்ப ஒரு வருத்தமா ஒரு இது வந்தா கூட இப்ப நமக்கு வந்து அதை நான் வருத்தம் ஏன் படுறேங்கிறத ஜஸ்டிஃபை பண்றதுக்கு என்னுடைய மைண்ட் ட்ரை பண்ணும் சார் அந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணணுமா அப்படின்னு என்னுடைய மைண்ட் எனக்கு இமீடியட்டா அது சொல்லும் சோ நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் என்னோட ஆக்சன் வந்து அதான் இருக்கும் அந்த மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் அதான் இருக்கும் என்னுடைய சோ உங்க மைண்ட் வந்து ஒரு சோகமான அதாவது ஒரி வந்தானா அது ஜஸ்டிஃபை பண்ணுமா ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அது மைண்ட் அதாவது இப்ப வெளியில வந்து ட்ரை பண்ணுவேன் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு நான் காமிப்பேன் நான் வருத்தப்பட்டது ரைட் தான் அப்படிங்கறத வந்து அது ட்ரை பண்ணுவேன் என்னோட மைண்டே எனக்கு வந்து அது இது கொடுக்கும் எண்ணங்களை கொடுக்கும் வருத்தப்பட்டது ரைட் தான் அப்படிங்கிறது சரி சரி ஓகே தேங்க்யூ உங்களை நெக்ஸ்ட் முகமது இர்ஃபான் வாங்க நீங்க சொல்லுங்க முகமத் லிஸ்ட் காமிக்கிட்டேன் தெரியுது இல்லையா அன்மியூட் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலையா ஓகே இன்னொரு தடவை பண்றேன் சொல்லுங்க இப்போ அந்த லிஸ்ட்ல இல்ல பாபுலால் சார் எந்த ஃபீலிங் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா உடம்புல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்துடும் ஒரு பயமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி அது வந்து ஃபர்ஸ்ட் உடம்புல கட்டும் ஒரு நல்ல பயம் வந்துருச்சுன்னா எனக்கு இந்த வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் சம்திங் ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிடும் இது அதிகமான சந்தோஷம்னா அந்த உடம்புல ரியாக்ஷன் கட்டிடும் பயம் வரும்போது அந்த உடம்பு ரியாக்ஷனை எப்படி கை கால் ஆடுறது எப்படி சாப்பிடுறது இந்த பயத்தை எப்படி கொண்டு போறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து நம்ம உடம்புல காட்டுற ரியாக்ஷன் தான் நம்மள வந்து என்ன அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ட்டு வேற 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 இப்போ ஒரு இப்ப வந்து இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் லிஸ்ட் போட்டிருக்கேனே அதெல்லாம் யாருக்கு தெரியுது மனசுக்கு தானே தெரியுது ஆமா கண்டிப்பா மனசுக்கு அது எப்படி தெரியுது அதுக்கு ஏதாவது சென்சஸ் உண்டா கை கால் மூக்கு மாதிரி மனசுக்கு தானே தெரியுது ஒரு ஹாப்பியோ ஒரு கோபமோ என்ன கண்டிப்பா மனசுக்கு எப்படி தெரியுது how does it know சித்தம் வழியா தெரியுது இல்லையா எப்படி சித்தம் வந்து ஒரு சிச்சுவேஷன் கேட்டாப்ல நம்ம சித்தம் வந்து தூண்டுது இந்த சிச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பட் மனசுக்கு எப்படி how does mind understand இப்போ நீங்க வந்து ஒரு மரத்தை பாக்குறீங்க ஒரு கண் இருக்கு ஒரு மியூசிக் கேக்குறீங்க ஒரு காது இருக்கு ஒரு நல்ல டேஸ்டான ஃபுட்டு சாப்பிட்றீங்க
நாக்கு இருக்கு இல்லைங்களா. இப்போ கோபம் வர்றது ஆர் வருத்தம் வர்றது மைண்ட்ல, மைண்டுக்கு எப்படி தெரியுது? இல்ல எனக்கு தெரியல. ஓகே, மைண்டுக்கு எப்படி தெரியுதுன்னா, மைண்ட் வந்து அந்த மாதிரி இன்சன்ஸ் வரும்போது இட் கிவ்ஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன் த்ரூஅவுட் த பாடி. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல தான் நமக்கு உடம்பு மூலமா தான் அந்த புரிதல் கோபம் வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. ஓகே, பாதி கரெக்டா சொல்லியிருக்கேன். என்னங்க பாதி கரெக்டா சொல்லிருக்கேன் இல்லையா? ஓகே ஓகே. சோ இப்ப வந்தாச்சு, ஏதோ ஒரு உணர்ச்சி வந்தாச்சு, வாட் வில் பி அவர் இமிடியட் ரியாக்ஷன்? அதான் கேள்வி. அதான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டென்ஸ் பதற்றமான சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன உங்க மைண்டுக்கு என்ன இமிடியட் ரியாக்ஷன் இருந்தா இருக்கும், என்ன இருக்கும்? எனக்கு தெரியல. பதட்டம் வந்தா வந்துட்டு போட்டும் விட்டுருவீங்களா, இல்ல ஐயோ ஏன்டா அப்படி பதட்டம் வந்ததுன்னு நினைப்பீங்களா? கண்டிப்பா பதட்டம் வந்தது அப்படின்னா அந்த பதட்டத்தை வந்து எப்படி வந்து கையாளுறதுங்கிற மாதிரி சிந்தனைகள் போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஆதிலட்சுமி வந்திருக்காங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், சொல்லுங்க. நீங்க choose any feeling, ஏதாவது ஒன்னு choose பண்ணி சொல்லுங்க. ஆதிலட்சுமி பேசுங்க. ஆதிலட்சுமி உங்களை அன்மியூட் பண்ணியாச்சு, நீங்க பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் அவங்க அவங்களால ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். மன நிறைவு வந்தாச்சுன்னா உங்களுக்கு அமைதி, ஒரு அமைதி, அடுத்த ஒரு ஃபீலிங் வருதுன்றீங்க. சரி, வேற என்ன வரும்? அதெல்லாம் அந்த அமைதியை நீடிக்கணும், அது தக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். சோ ஒரு ஃபீலிங் வந்தாச்சு உங்களுக்கு, அது பிடிச்சிருச்சு. ஆமா, பிடிச்சத வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறது ஃபாலோவோட வருது இல்லீங்களா? ஆமா ஐயா. வெரி குட், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் சுதீஷ், ஐ திங்க். ஓகே சுதீஷ், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். சார், இப்ப வந்து ஒரு ப்ரௌடான சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கேக்குதுங்களா? ஒரு நிமிஷம், அன்மியூட் பண்றேன். இத எந்த ஃபீலிங் சூஸ் பண்றீங்க? ப்ரௌட், ப்ரௌட், ப்ரௌட். ஓகே, ஒரு ப்ரௌடான சிச்சுவேஷன் வருதுன்னா கான்சியஸா நம்ம பிடிச்சு வைக்கணும்ன்றது மாதிரி நம்ம பிடிச்சு வைக்கிறதெல்லாம் இல்லைங்க சார். எந்த ஒரு சிச்சுவேஷனுமே, எந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்தாலுமே, எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்ல, அந்த அந்த சந்தோஷமான அந்த ஃபீலிங், ப்ரௌட், ஹாப்பினஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது நம்ம கான்சியஸா பிடிச்சு வச்சுக்கணும்லாம் நினைக்கல, ஆனா அதுல ஒரு சுகம் இருக்கு, அதுல இருக்கணும்ன்றதோட, ஆனா கான்சியஸா இருக்கணும் அப்படி இல்லை, ஆனா அதுல இருக்கணும், இது அதுல வந்து ஷேர் பண்றதோ இல்ல அவங்க நம்ம கூட இருக்கிறவங்க கூட நம்ம ப்ரௌடா அப்படி அந்த ஃபீல் பண்றது, நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் பண்றோம், ஆனா கான்சியஸா பிடிக்கும். ஆனா இதே வந்து டிஸ்ப்ரௌடு உள்ள சிச்சுவேஷன் இல்ல சோகமான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இது எனக்கு வந்திருக்க கூடாது, இத நான் பிராக்டிஸ் பண்ணிட்டா இது எப்படி போவோம், அந்த மாதிரியான இது இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றது இது அப்படின்ற வரும். அது இல்லாம வரட்டும் தானா போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும். அந்த அந்த சிச்சுவேஷன் வரும்போதெல்லாம் நிறைய ரியாக்ஷன், நிறைய பண்ணதுக்கு ஏதோ தோணிட்டு இருக்கும், ஆனா ப்ரௌட் சந்தோஷம் எல்லாம் வரும்போது கான்சியஸா பிடிச்சு வைக்கணும்னா பண்ண மாட்டோம், ஆனா அதுல வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே ஓகே. சோ என்ன சொல்றீங்கன்னா, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்தாச்சுன்னா அது வேணாம்னு சொல்றோம், அப்புறம் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் அப்படின்றீங்க. ஆனா பாசிட்டிவ் வந்தானா
அது என்ஜாய் பண்றணும் அப்படின்னா அது கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. பேச முடியுமா நீங்க இப்போ? வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? இன்னொரு தடவை காமிக்கிறேன். இங்க வந்து ஒரு 10 ஃபீலிங் இருக்கு. 10 ஃபீலிங்ல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஓகே, ஸோ அவுட்லைனா சொல்லியிருக்காங்க. வெங்கடேஷ் ஃப்ரம் நைஜீரியா வந்து சொல்ல விரும்புறாரு, அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஓகேங்க ஐயா, இப்போ இந்த சேட்னஸ் எடுத்துக்கிறதுக்கு எடுத்து சொல்லலாம் ஐயா. எது சேடா? சேட், சேட்னஸ், சோகம். ஆமா ஆமா, சோகம். ஆ சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னா, லைஃப்ல வந்து நமக்கு எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் மூமெண்ட்ல நடந்திருக்கும். ஸோ அதை அந்த பாசிட்டிவ் மூமெண்ட்ல நடந்தது வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த நடந்த சம்பவங்களையே நினைச்சு 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 நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து நடந்து போன விஷயங்களை வந்து நம்ம இன்டர்னலே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஆக்சுவலா வந்து நம்ம அந்த ஒரு சேட்னஸ் ஸ்டேஜுக்கே நம்ம கம்ப்ளீட்டா அதுல அடிக்ட் ஆயிரும், அதாவது அடாப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியாம நம்ம வந்து விட்டுடுறோம், நம்மளோட கையை விட்டுடுறோம், ஓபன் பண்ணிடுறோம், வேற வழி இல்லைங்க. ஸோ ஏன்னா நம்ம அதை ஃபைட் பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல நம்ம அதை விட்டுடுறோம், அந்த சாட்னஸ்ல இந்த இயற்கை எது வேணாலும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல நம்ம விட்டுறாங்க. கேள்வி என்னன்னா, ஒரு உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் நடந்தது, ஒரு சோகம், ஒரு சாட்னஸ், கவலை வந்தாச்சு. ஓகே, வந்த உடனே உங்களுக்கு ரியாக்ஷன் என்ன அப்படின்னு தான் கேள்வி. ஒரு பீரியட் ஆஃப் டைம் டெசிஷன் நிறைய இருக்கும் என்ன, அப்போ வந்து உங்களுக்கு அது இருந்துட்டு போட்டோம், ஆர் இருக்கட்டுமே, நல்லா இருக்கு, ஆர்ச்சே இது ஏன் நமக்கு வருது, எப்போ பார்த்தாலும் இது நமக்கு தொந்தரவா இருக்கு, இந்த மாதிரி ஃபீலிங் வருமா? அல்லாட்டி வந்தா வரட்டுமே எனக்கு என்ன அப்படிங்கிற ஃபீலிங் வருமா? அது ரெண்டு, இப்போ ஐயா ரெண்டு ஆஸ்பெக்ட் சொல்றீங்க. ஆக்சுவலா தெளிவு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, தெளிவு உள்ளவங்க அதை வந்து ஈஸியா எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் அந்த நிதானம். நம்ம கேள்வி வந்தது ஒரு சாதாரண மனுஷன் நீங்க நாங்கள இருக்கோம், என்ன வரும்ங்கிறது கேள்வி, எங்க இருக்கோங்கறத முதல்ல பாப்போம், அப்புறம் எங்க போறதுன்னு பாப்போம். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா சேட்னஸ் என்ன பண்ணுவோம், அது வந்திருக்க கூடாது, இந்த ஏன் நமக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரொம்ப நேரம், கொஞ்ச நேரம் நம்ம டிராவல் பண்றோம். எல்லாரோட நேச்சரும் அதுதான், கரெக்ட். சோ ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்தானா இது நமக்கு வந்திருக்க கூடாது அப்படி இது விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனும் ஒரு ஃபீலிங் நமக்கு வருது. பாசிட்டிவ் வந்ததுன்னா நல்லா இருக்கு நம்ம வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, கரெக்டுங்களா? பேசிக்கலி இது எல்லாருக்கும் கரெக்ட். ஆமா, ஓகே, ரைட், வெரி குட். வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, இந்திரா திரும்பி வந்திருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம், பேசுங்க. நீங்க சொன்ன இதுல வந்து என்ன புரியுதுன்னா, இப்ப ஃபீலிங் வந்து இப்ப தெரியுது, வந்தா வரதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் மாதிரி இருக்கு ஐயா. எந்த ஃபீலிங் வரணும்? சரி, குட், சரி, தேங்க் யூ.
Okay, thank you. Madhyalagan from France. Unmute panirukan. Sir, one. Oh, unmute panirukan. Again, Madhyalagan, yes. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சகிமா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. இப்ப உங்க சப்ஜெக்ட்ல இப்ப பாசிட்டிவ் ஃபீலிங் நெகட்டிவ் ரெண்டு தான் இருக்குது. இதுல இதுல வந்து பிரச்சனைன்னா, இப்ப நெருப்ப பார்க்கும் போது நமக்கு எந்த பாதிப்பும் வராது, அதை தொடும் போதுதான் பிரச்சனை உங்களுக்கு. இப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் ஃபீலிங் வரும்போது அறிவின் குறுக்கீடு இருக்காது, அறிவுக்கும் மனசுக்கும் எந்த முரண்பாடு இருக்காதுனால அது வந்து சந்தோஷமா இருக்குது. நெகட்டிவ் ஃபீலிங் வரும்போது அறிவோட குறுக்கீடு இருக்குது, அதாவது நெருப்பை தொடரும் போது நம்மளுக்கு கஷ்டப்படுற மாதிரி அறிவின் குறுக்கீடு, அதாவது அறிவுக்கும் மனசுக்கும் முரண்பாடு வரும்போது நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது. சரி, வந்தாச்சு. வந்ததுக்கு நமக்கு என்ன இமீடியட்டா என்ன மாதிரி உணர்ச்சி திருப்பி வரும்? அதான் உங்களுக்கு இப்ப ஒரு ஒரு கோபம் இல்ல கவலை, இது வந்து இப்போ நம்ம வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கோம், என்ன ஒரு அவமதிப்பு ஏற்படுற மாதிரி ஒரு சீன் ஏற்பட்டுருச்சு, கரெக்டுங்களா? அப்போ அந்த மொமெண்ட்ல என்ன மாதிரி ஃபீலிங் நமக்கு ரியாக்ட் ஆகும், அத வந்து நம்ம போக்கணும். அதுல இருந்து நம்ம இல்ல, நம்ம அது நம்ம நியாயப்படுத்தணும், அதுல இருந்து விடுபடணும், நம்மள அறியாம அதுல இருந்து விடுபடணும்ங்கிற ஒரு உணர்ச்சி வரலாம். சரி, ஓகே. சோ பிரைமரிலி அந்த நெகட்டிவ் ஃபீலிங் வரும்போது அங்க இருந்து விட்டுறணும், அது நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலிங் வருது, கரெக்ட்டுங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். எல்லாரும் ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க, வெரி ஹாப்பி அபவுட் இட். வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? Okay, that means next proceed. Oh, in yara vandirukanga, good. Parita, I think from Dharapuram, unmute pannirukan. Ayya vanakkam. Vanakkam. இப்ப எந்த உணர்வா இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த செகண்ட்ல எதுவுமே புரியாது நம்மளுக்கு, நம்ம அதுக்கப்புறம் தான் வந்ததே நம்மளுக்கு தெரியும். ஆனா அது ஒரு மாதிரி வந்து பதட்ட நிலையில நம்ம எப்படி வந்து அதை கையாள்றது, அது வந்து ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் நிலைக்கு மீண்டும் மறுபடியும் நம்ம கொண்டு போயிடும். அந்த எது வந்தாலுமே, கோபம் வந்தாலும் சரி, கசப்பான இது எல்லாமே வந்து அவமதிப்பு, நம்பிக்கை இழப்பு, பெருமை, சோ இதெல்லாம் வந்து ஏன் நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்னு ஒரு குஷ்மா இருக்கு, இருந்துகிட்டே இருக்கும். அந்த மன நிறைவு இருந்தது அப்படின்னா அந்த நிறைவு ஏன் வந்து நீடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ள வரும். சந்தோஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சடனா ஒரு செகண்ட்ல அந்த சந்தோஷம் வந்துட்டு போயிருது, அந்த சந்தோஷமும் நம்ம கிட்ட நிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஏங்குற அந்த மாதிரி ஏங்குற அந்த கொஸ்டின் தான் மனசுக்குள்ள எழுப்பிக்கிட்டே இருந்தது. அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்மீக தேடலவே வந்து இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் தான் நம்மளை இழுத்துட்டு வருது. இதுல உறவுகள்ல வந்து குடும்பத்துக்குள்ளையாகட்டும், சமுதாயத்துலயாகட்டும், உறவினர்களுக்குள்ளையாகட்டும், நமக்குள்ள இருக்கிற இனிமையான உறவுகள் வந்து இந்த நம்ம கோபத்தினால, நம்மளுடைய பெருமைனால, இதெல்லாமே நம்மளே நம்ம கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு 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 கசப்பான ஒரு கஷ்டமா இருக்கும் மனசுக்கு. இதெல்லாம் ஏன் நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கு, நம்ம ஏன் இந்த மாதிரி இந்த உணர்வு எல்லாம் நம்மளுக்கு ஏன் வருது, எப்படி இருக்கணும், நம்ம எப்படி நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இல்ல அப்படிங்கறது வந்து நம்மளுக்குள்ள ஒரு பெரிய குவெஸ்டின் எழுப்பிட்டே இருக்கும். அதுதான் எனக்கு இந்த ஆன்மீக தேடலை வந்து உருவாக்கி கொடுத்துச்சு. நம்ம ஏன் நம்மள எப்படி மாத்திக்கணும் அப்படின்ட்டு. நன்றி, வாழ்க வளமுடன். ஓகே, நன்றி, நன்றி பரிதா. நான் வந்து நெக்ஸ்ட் பாலு வந்திருக்காங்க. பாலு அன்மியூட் பண்ணிருக்கேன், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வருஷத்துக்கு முன்ன பிறந்த மனுஷனுக்கும் இருந்த மனுஷனுக்கும்
இப்ப இருக்கிற நம்மளுக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னாக்கா அந்த அந்த மனுஷன் வந்து இன்னைக்கு எப்படி விலங்குகள்லாம் வந்து ஐந்து அறிவோட இருக்கிற மாதிரி. சார் பாலு சார், நீங்க பேசுறது சரியா எனக்கு, நீங்க பேசுறது சரியா கேக்கல. ஓகே, நான் ரிக்வெஸ்ட் பண்றது ஏதாவது ஒரு 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 ஃபீலிங் சூஸ் பண்ணுங்க, அது வந்தா உங்களோடது என்ன ஃபீலிங் இருக்கும் அவ்வளவுதான். ஓகே, இவங்க நீங்க நீங்க நல்லா பேசுறீங்க பட் இங்க எங்க சரியா கேட்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ஃபீலிங் சூஸ் பண்ணுங்க, ஏதாவது எனி எனி ஒன். அரை பைத்தியம் சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலா அரை பைத்தியம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க அறிவு வந்து பயன்படுத்துறது இல்லைன்னு கேக்குதுங்களா? இல்ல அவங்க வார்த்தை பேச்சுக்கு தெளிவா கேக்கல. இப்ப கேக்குதுங்களா? ஹலோ சொல்லுங்க. அதாவது கோவம் வந்ததுனாக்க ஆஃப் இன்சைன் சொல்லுவாங்க சார், அதாவது அரை பைத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார். அரை பைத்தியம்னா என்ன அர்த்தம்னாக்க நம்ம வந்து அறிவை வந்து பயன்படுத்தலன்னு அர்த்தம் சார். அது அந்த உணர்ச்சி வந்து நம்மள வந்து ஆட்கொள்ளுது அப்படின்னு அர்த்தம் சார். அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒரு ஆறு மில்லியன் வருஷத்துக்கு முன்ன வந்து ஒரு இதே மாதிரி மனுஷன் பிறந்திருக்கான். ஆனா அவனுக்கு வந்து இன்னைக்கு இருக்க ஆறாவது அறிவு அவனுக்கு கிடையாது. விலங்கு மாதிரியே வந்து அவனும் வந்து இருந்திருக்கான், அஞ்சு அறிவோட தான் இருந்திருக்கான். இப்ப இந்த நம்ம கரண்ட்ல இருக்க இந்த ஹியூமன் கைண்ட் என்ன சொல்ல இந்த மனுஷ பிறப்பு பிறவின்றது என்னன்னாக்கா ஆறாவது அறிவு இருக்கு. இப்ப வந்து நம்ம என்ன செய்யறோம்னாக்கா அந்த உணர்வுகளையும் அறிவும் மிக்ஸ் பண்ணி இருக்கும். சோ அதனாலதான் இந்த உணர்வு, இந்த கோவம்ன்ற ஒரு உணர்வு கூட வந்து நம்மள வந்து பைத்தியக்காரனாக்குறதுக்கு காரணம் அதுதான் சார். சப்போஸ் ஐயா சொல்ற மாதிரி வந்து உணர்வை வந்து நம்ம வந்து ஒதுக்கிட்டோம் வச்சுங்களேன், முழுக்க முழுக்க நம்ம வந்து அறிவை மட்டும் பயன்படுத்துறப்போ அந்த அந்த கோவத்தால வர நஷ்டத்துல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் சார். ஓகே சார், ஃபைன் ஃபைன், எக்ஸலன்ட், தேங்க் யூ. மீட் பண்றேன். ராமகிருஷ்ணன் வந்திருக்காங்க, உரையாடிட்டு இருக்கேன். இந்த உணர்ச்சிகள் அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மகிழ்ச்சியில நீங்க மிதக்குற மாதிரியே இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு தெரியும், நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க கண்ணுல புலப்படும். அந்த இதுல வந்து உணர்ச்சி ஏற்படுறது வந்து ஆக்சுவலா இந்த மகிழ்ச்சி கோபம் இது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம வந்து அதுக்கான பெயர் கொடுத்துருக்கோம். ஆனா இது எல்லாமே எப்படின்னா வேவ் இருக்கு இல்லைங்களா, வேவ்ல எப்படி ஆல்பா காமா பீட்டா அப்படி இருக்கோ அதே மாதிரி அந்தந்த வேவுக்கு நம்ம வந்து ஆல்பா பீட்டான்னு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரிதான் இந்த உணர்ச்சியையும் அதே மாதிரி பேர் நம்ம கொடுக்குறோம். நமக்கு பிடிச்சதுன்னு சொல்றோம், பிடிக்கலன்னு சொல்றோம். நமக்கு பிடிச்ச அதே விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காம இருக்கும், இன்னொருத்தருக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தருக்கு ஆஃப் வேல இருக்கும். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது நம்மளோட புத்தியோட சேர்ந்து அது மூலமா பார்க்கக்கூடியப்ப இது என்ன பர்சன்டேஜ் வருது அதை பொறுத்துதான் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி இன்மைன்றது நம்ம டிசைட் பண்றோம். நமக்கு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு விஷயமே இன்னொருத்தருக்கு வந்து துக்கமா இருக்கலாம், அது ஏன்னு சொல்ல முடியாது நம்ம. ஆனா நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறப்பவும் நம்ம ஒரு விட்னஸ் பார்ட்டா இருந்துட்டோம்னா அந்த மகிழ்ச்சியில திளைக்க மாட்டோம், அதே மாதிரி துக்கம் வரும்போதும் அதுல நம்ம வந்து சளைக்க மாட்டோம். அப்ப ரெண்டுத்தையும் ஈவனா எடுத்துக்க கூடிய ஒரு மனநிலை வந்து நமக்கு வந்து கிடைக்கணும்னா நம்மளோட புத்தியை வந்து நம்ம ஷார்பன் பண்ணணும், அதுக்கான வேணுங்கிற வேலைகளை நம்ம செய்யணும்னா நம்ம அதிகமான இது பத்தின விஷயங்களை வந்து நம்ம விவகாரிச்சு அதை விசாரணை செஞ்சு அந்த ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு ஏற்படும் போது அதை கவனிக்கணும். கவனிக்கிறப்பவே நமக்கு ஒரு விட்னஸ் பாவம் நமக்கு வந்துடும். விட்னஸ் பாவம் வந்துடுச்சுனாலுமே அது நம்மளது இல்ல இந்த விஷயம் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிட்டோம். இது தெரிஞ்சிட்டாலுமே போதும் ஐயா.
இந்த பிக்சர் ஏற்கனவே பார்த்தது மாதிரி தான், ஒன்றும் ஜாஸ்தி ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம மனதின் செயல்பாடு எப்படி அப்படிங்கிறத திருப்பியும் கொஞ்சம் திருப்பியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சொல்றதுக்கு. அந்த செயலை வந்து நாலு பகுதியாக பிரிச்சுக்கலாம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிறத நான் போட்டிருக்கேங்க. சித்தம்ங்கிறது நம்மளுடைய இயல்பு, நேச்சர். புத்திக்கு மெமரி சப்போர்ட்ல இருக்கு. இப்போ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ல இருக்குன்னா மனம் வந்து வேரியஸ் ஐடியாஸ் கொடுக்கும், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை செலக்ட் பண்றது, ரைட் மெத்தட செலக்ட் பண்றது புத்தி. அந்த புத்தி அதுக்கு சூட்டபிளா அங்க மெமரியில இருந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். புத்தி டிசைட் பண்ணிருச்சுன்னா அதுக்கு வேண்டிய எனர்ஜி வந்து இயல்புல இருந்து வரும். இயல்புல இருந்து வந்தாச்சுன்னு வச்சுங்க, இவரு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. யாரு? அங்க இருக்கிற நான். இப்போ உதாரணத்துக்கு சென்னையில இருந்து நீங்க டெல்லிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன், ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. எப்படி ஐடியா வரும்? ஓகே, ட்ரெயின்ல போகலாம், ஃப்ளைட்ல போகலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணலாம். ட்ரெயின்ல போறதுன்னா எந்த ட்ரெயின்ல போறது, நிறைய ட்ரெயின் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இந்த புத்தியை வந்து கன்சிடர் பண்ணும், வேரியஸ் பாயிண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணிட்டு, இது போனா இவ்வளவு டைம் எடுக்கும், இது இவ்வளவு காஸ்ட்டு, நமக்கு இருக்கிறது இவ்வளவு டைம், இந்த டயத்துல போய் சேரணும் அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணி புத்தி டிசைட் பண்றது. எஸ் இதுதான்ட்டு. என்ன அது டிசைட் பண்ணோம்னா இங்க வந்து புத்தி வந்து இந்த சித்தம் அதுக்கு வந்து இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு போய் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன எடுக்கணுமோ அதுக்கு வேண்டிய ஃபோர்ஸ்ங்கிறது கிடைக்குது. அது கெட்ச உடனே இவர் போய் ஆக்டிவிட்டில இருந்து இறங்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து நாங்க வந்து ட்ரெயின்ல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் டிசைட் பண்ணானா ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னா அவங்களுக்கு அந்த அந்த இதுக்கு நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். ஆர்வம் இருந்தா தான் ஃபர்தரா ஏதாவது வேலை பண்ண முடியும், இல்லாட்டி வேலை பண்ண முடியாது. ஸோ அந்த ஆர்வம் வந்து இந்த இயல்புல இருந்து சித்தத்துல இருந்து வருது. இதுக்கு அந்த நான்ங்கிற வந்து அந்த எக்ஸிக்யூட் பண்றோம். இதுதான் பிரைமரிலி சிச்சுவேஷன். எப்ப பார்த்தாலும் இப்ப வந்து இங்க ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம், இங்க வர்றது ஒரு எண்ணம், அதாவது ஒரு உணர்ச்சியா ஒரு எண்ணமோ வர்றது ஒண்ணு. வர்றது ஒண்ணு எதுக்கு வருதுன்னா அங்க இருக்கிற சூழ்நிலையே மேனேஜ் பண்றது. இங்க என்ன சூழ்நிலை? இங்க போய் டிக்கெட்டை புக் பண்ணணும் இங்கிறது இங்க பிரசன்ட் சூழ்நிலை. ஸோ அதை இதை அதுக்கு வந்து ஒரு ஆர்வம் கொடுத்து இருந்தா போதும், மிச்சத்தை வந்து இவங்க வேலை கொடுக்கறது இருந்தா வேலை ஆரம்பிச்சிடும். இதே இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு நடக்கக்கூடாது நடந்து போச்சு, இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு, இமீடியட்டா இங்கிருந்து வருத்தம் வரும். அந்த வருத்தம் வர்றது அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்றது, அந்த உணர்ச்சி வர்றது சிச்சுவேஷனை மேனேஜ் பண்றது. நம்ம அதே திருப்பி திருப்பி அதை நினைச்சிட்டு இருந்தோம்னா அது சரியான செயல்பாடு கிடையாது. இப்படித்தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிற டாபிக்கு ஞானியும் குழந்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைகள் எப்படி இது மாதிரி இருக்கா? அதுக்கு உணர்ச்சிகள் இப்ப வந்து ஒரு ஒரு வருத்தம் வருது, வருத்தம் போயிடணுமே, ஐயோ எனக்கு வருத்தம் வந்துருச்சு அப்படின்னு குழந்தை நினைக்குதா? ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருதா? அப்படின்னு பார்த்தானா ஒரு குழந்தைக்கு அது வர்றதில்லை. நம்ம தெரியும், நம்ம பார்க்கறோம்.
ஞானிக்கும் அதே மாதிரி தான் கில்ட்டி ஃபீலிங் வர்றதில்லை. இப்ப நம்ம மத்தியில இருக்கோம், ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. இப்போ இது எதனால வருது? இல்ல நம்ம லாஸ்ட் வரைக்கும் இப்படித்தான் இருக்கணுமா? இல்ல கில்ட்டி ஃபீலிங் வர்றதெல்லாம் எடுத்து போட்டு காலி பண்ணாதான் நம்ம ஞானி ஆக முடியுமா? அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நிறைய வருது. அப்படி கம்பேர் பண்ணும்போது, குழந்தையோட கம்பேர் பண்ணது, குழந்தைகளுக்கு அறிவு அவ்வளவு இல்லை, குழந்தைகளுக்கு அவ்வளவு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி அப்படி பார்க்கும்போது குழந்தைகளுக்கு எல்லா உணர்ச்சியும் வருது. கோபம் வருது, என்ன ஒரு லவ்விங் ஃபீலிங் வருது, என்ன பயம் வருது, எல்லாம் வருது குழந்தைக்கு. ஆனா அது வந்தது, அது வந்த வேலையை செஞ்சுட்டு ஓடிடுது, திருப்பி பார்க்க முடியாது, இமீடியட்டா சேஞ்ச் ஆயிடும். குழந்தைகள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிடிக்கல அப்படின்னா எதிரின்றான், ஒரு அஞ்சு நிமிஷத்துல அவன் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவான். மத்தியில நடந்தது வந்து அப்படியே மறந்து போயாச்சு, போயாச்சு அதெல்லாம், வந்த எண்ணங்கள்லாம் கில்ட்டி ஃபீலிங் அதுக்கு இதுன்னு எல்லாம் போயாச்சு. குழந்தைக்கு அது உண்டு, அதாவது குழந்தைகளுக்கு நமக்கு வர்ற மாதிரி உணர்ச்சிகள் குழந்தைகளுக்கு வருது. அறிவு இருக்கா, நம்ம மாதிரி அறிவு இருக்கான்னு, அறிவு அறிவு இருக்கு, அதனால வித்தியாசப்படுத்த முடியும். அதாவது இவர் அப்பா அம்மா இவங்க நமக்கு வேண்டியவங்க, இவர் யாரோ புதியவர், அவ்வளவு தூரம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு குழந்தைகளுக்கு அறிவு உண்டு. ஸோ அறிவு இருக்கு, ஆனா நம்ம கிட்ட கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் பிரைமரியா வருது. குழந்தைகளுக்கு இந்த குற்ற உணர்ச்சி இல்லை. இப்ப நமக்கு வந்து இப்ப நம்ம பேசும்போது இந்த குற்ற உணர்ச்சி கில்ட்டி ஃபீலிங் தான், அதான் ஆரம்பிச்சது, டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு குற்ற உணர்ச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த குற்ற உணர்ச்சி எந்த எந்த குழந்தைக்கும் குற்ற உணர்ச்சி நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி குழந்தைகள் பொய் சொல்றதுல இருக்கிறத சொல்லும், அவ்வளவுதான். ஆனா நம்ம நம்ம வந்து சிச்சுவேஷனை மேனேஜ் பண்றதுக்கோ ட்விஸ்ட் பண்றதுக்கோ நம்ம வந்து அந்த பொய்யை கூட சொல்றோம். ஓகே, ஒரு ஒரு குழந்தை வந்து எப்படி வேலையில மூழ்கி இருக்கு பாருங்க. அதுக்கு வேற டைவர்ஷனும் இல்லை, அது முடிவு எடுத்துருச்சு இதை பண்ணணும் அப்படின்ட்டு. அது பண்ணணுங்கிறதுக்கு அதுக்கு அதுக்கு வந்து சித்தத்துல இருந்து இயல்புல இருந்து அதுக்கு வேண்டிய ஆர்வம் சப்ளை பண்ணியாச்சு, ஆக்டிவிட்டி நீட்டா ஓடுது, எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இப்ப இந்த குழந்தைக்கு மத்தியில நீங்க கூப்பிடுங்க, கேக்குமா? கேட்காது. நெக்ஸ்ட் இன்னொரு குழந்தையும் பார்ப்போம். இப்போ இந்த இந்த குழந்தை டிராயிங் போடுது, என்ன இதே மாதிரி தான், அதாவது இது டிராயிங் போடணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருச்சு வேலைய. ஆரம்பிச்ச வேலைய வந்து அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். இப்ப நம்ம வந்து கொஞ்சம் பெருசான உடனே பிரச்சனைன்னு சொல்லும்போது நமக்கு கவனச்சிதறல் வருது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து மெனி அ டைம்ஸ் வருது. இப்போ இங்க அதை கத்துக்க வேண்டியது வந்து இந்த சீன்ல இருந்து நம்ம கத்துக்கலாம். இந்த குழந்தைக்கு வந்து அந்த ஆர்வம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆர்வம் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ், வெளியே கொஞ்சம் கூட வேற பார்க்க முடியாது, அது அதுதான் பண்ணிட்டு இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் வேணும்ங்கிற போது ஆர்வம்ங்கிறது மிஸ்ஸிங். ஆர்வம் இருந்தான்னா கான்சென்ட்ரேஷனை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ இது ஒரு குழந்தையோடைய கேரக்டரிஸ்டிக் ஆச்சுங்களா. அப்புறம் வந்து குழந்தை வந்து
இப்போ முன்னாடி முதல்ல லிஸ்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் போடும்போது எனக்கு ஏன் இந்த மாதிரி வருது, இது சரி பண்ணிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது என்ன. ஆனா ஒரு குழந்தைக்கும் அதே உணர்ச்சிகள் வருது, எனக்கு வந்து இனிமே கோபம் வரக்கூடாது அப்படின்னு குழந்தை வந்து தன்னை சீரமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் அது வச்சுக்கிறதே இல்லை. அதாவது பேசிக்கலா என்ன தெரியுமா, நம்ம வந்து இந்த மனதின் இயற்கையின் செயல்பாடு, அதாவது ஒரு சூழ்நிலை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு உணர்ச்சி வருது, அது இயற்கை தன்மை. அதாவது நம்மளுடைய இயற்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய நேச்சர் எப்படி இருக்கும், நம்மளுடைய இயல்பு எப்படி இருக்கும், அதுக்கு சூட்டபுளா ஒரு உணர்ச்சி வரும், வந்தது அது வேலை பண்ணிட்டு போயிடும், அதோட நீ முடிஞ்சது ஹிஸ்டரி. எல்லாருக்கும் இப்ப நமக்கும் அப்படித்தான், எல்லாருக்கும் அப்படித்தான். ஆனா நம்ம வந்து அதை பிடிச்சுக்கிட்டு தொங்குறோம் கொஞ்ச நேரம். ஞானி அந்த அந்த மாதிரி இல்லை, அவருக்கு வர்ற உணர்ச்சிகள் அதே மாதிரி தான், குழந்தை மாதிரி தான் போயிடுது. எப்ப சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அறிவு கொஞ்சம் வளர 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 இந்த குழந்தைத்தன்மை எல்லார்ட்டே இருந்தது, உங்களுக்கு இருந்தது, என்கிட்ட இருந்தது, எல்லாருக்கும் இருந்தது. அந்த குழந்தைத்தன்மையை வந்து அறிவானது சூதுள்ளது ஒரு கன்னிங்னஸ் ஆக மாறுக்கு. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு கேட்கறது. நம்மகிட்ட இருக்கிறது நான் ஒன்றும் மாத்தலையே, நான் என்ன பண்ண, என்னுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு என அறிவு எனக்கு வேண்டியிருந்தது, அறிவை வளர்த்துக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணா. நான் வந்து வந்து அந்த குழந்தைத்தன்மை மாறுறதுக்கு ஒன்றும் படிக்கல, ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், படிக்கும்போது நமக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க, முதல்ல இது ஒரு முக்கோணம், இது 60 degrees, இது 60 degrees, இது எவ்வளவு டிகிரி சி அப்படின்னு. அதே மாதிரி ஒரு லென்த் கொடுத்துட்டு அதனுடைய ஏரியா எவ்வளவோ என்ன, அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் பண்ணு அப்படின்றாங்க. அதாவது பேசிக்கலி என்ன நடக்குதுன்னா, நமக்கு இல்லாதது தெரியாதது சால்வ் பண்றதுக்கு, புறச்செயலில் வெற்றி அடையப்படுறதுக்கு அறிவை சீவி வர்றாங்க. என்னெல்லாம் என்ன அந்த அந்த வளர்ச்சி வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ். ஒரு பில்டிங் இருக்கு, ஒரு ஒரு கோயில் இருக்கு, ஒரு 60-50 feet ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயில் வந்து அந்த இடத்துல இருந்து நகர்த்தணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆர்டர் வருது. என்ன பண்ணலாம், உடைக்கலாம் என்ன, அது ஒரு ஆப்ஷன் என்ன, அது ரொம்ப ஈஸியஸ்ட் ஆப்ஷன். ஆனா இந்த அறிவு டெக்னாலஜி வளர்ந்து அப்படியே அந்த அந்த கோயிலை அதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே 50 feet பின்னாடி தள்ளுறாங்க, 5 feet எனக்கு ரைஸ் பண்ணி கொடுங்கன்றாங்க, 5 feet ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது எதை எப்படி அதை பேஸ் பண்ணிடுறாங்கன்னா, நம்ம இந்த அறிவை வச்சுட்டு பண்றோம். இப்ப பாருங்க, அறிவு வந்து குழந்தைத்தன்மையா இருக்கும்போது அவ்வளவு இல்லை, வளர 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 நம்ம அறிவு வந்து புறச்செயல் சால்வ் பண்றதுக்கு, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம கத்துக்கிறோம், அறிவை வளர்த்துக்கிறோம். அப்படி வளர்ந்த அறிவு உள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு வருத்தம் வந்தாச்சு, பிடிக்காது. அது ஈஸியா என்ன நினைக்கும், சால்வ் பண்ணிடலாம் தான் நினைக்கும், வருத்தம் வரக்கூடாதுன்ட்டு. அதான் நடக்குது நமக்கு, இயற்கையிலே வந்து இயற்கையிலே போக வேண்டியது, நமக்கு தெரியாமலே அறிவு வந்து அதை அட்டாக் பண்ண பார்க்குது. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் முதல்ல இவ்வளவு நேரம் 30 minutes டிஸ்கஸ் பண்ணது
இது வரும் இது வரும்னு சொன்னது. ஏன்னா நம்ம வரிவு அந்த மாதிரி வளர்ந்துருச்சு, அதான் மெயின் இஷ்யூவே. ஓகே, முன்னாடி போலாம், வில் ப்ரொசீட். அறிவுங்கிறதுனா ஒரு அளவுகோல், எது எதை எடுத்தாலும் என்ன ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு பால் வாங்கணும்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு ஒரு லிட்டர் பால் வேணும், என்ன ஒரு லிட்டர் பால் தான் வாங்குவீங்க, ஒரு அது ஒரு அறிவுக்கோள். அறிவு உங்களுக்கு அதை கால்குலேட் பண்ணி சொல்லுது. அதே மாதிரி ரைஸ் வாங்கணும்னா ஒரு 50 kg ரைஸ் வாங்கணுமா, அது ஒரு அறிவு வந்து அது அந்த அளவுகோல் போட்டு பண்ணுது. இந்த சேம் அளவுகோல் வந்து இது உணர்ச்சிக்கும் கொடுக்க ஆரம்பிக்குது. அது எப்படி உணர்ச்சிக்கு கொடுக்குது அப்படின்னா, நிறைய கோபம் வந்துருச்சுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம் லைஃப்ல, ஏன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்றோம். வர்ற உணர்ச்சி வந்து ஒரு ஸ்பார்க் தான். அது என்ன லிட்டர் கணக்கில் வந்து வந்தது கோபம்ங்க. சோ அங்க வந்து அறிவு ஏதோ பண்ணுது, அது பண்ணும்போது அது ஜாஸ்தி கம்மிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதாவது ஒரு ஒரு ஞானியும் ஒரு குழந்தையும் அவங்களுடைய உணர்ச்சி லெவல் ஹேண்ட்லிங் வந்து ஒரே மாதிரியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்தபோது ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து டிஃபரெண்டாக இருக்கோம் அங்கிறத பார்த்தோம். அந்த டிஃபரெண்டாக இருக்கிறது வந்து எதனால அப்படிங்கிறது ஒரு அறிவு அந்த கேரக்டரிஸ்டிக் வந்து வளர வளர அது ஆகுது அப்படின்ட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட். அப்போ வந்து அறிவு தேவையே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அறிவு வேணும், அறிவு வந்து புரட்சியருக்கு. இப்போ வந்து ஒரு பில்டிங்கை மூவ் பண்ணுறதுக்குன்னு சொன்னேன், அதே மாதிரி ஒரு பில்டிங் கட்டணும்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம வெளியே பார்க்குறோம் இல்லையா, புரட்சியல்கள்லேருந்து நிறைய பார்க்குறோம். இதெல்லாம் அறிவை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அறிவுங்கிறது வேணும், என்ன ஆனால் இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து அறிவு தான் முடிவு பண்ணணும். சீனை ஒரு உணர்ச்சி வந்து டிசைட் பண்ணக்கூடாது. இப்போ பிகினிங்ல நம்ம சார்ட்ல பார்த்தோம், இதனுடைய வேலை டிசைட் பண்றது, இதனுடைய வேலை வந்து அதுக்கு வேண்டிய உணர்ச்சி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம். ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல என்ன ஆகுதுன்னா, அந்த உணர்ச்சி வந்து சிச்சுவேஷனை டிசைட் பண்ணிடும். கோவம் வந்துருச்சு, அடிச்சிட்டேன் அப்படின்றோம், அதை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஆக்ஷன் கோபத்தை. ஆனா அது தப்பு, அறிவானது அங்க இன்டர்ஃபியர் பண்ணிட்டு அவனை அடிக்கணுமா, இல்ல சும்மா ரெண்டு வார்த்தை திட்டி சொல்லி அனுப்பணுமா, இல்ல அவனை புத்தி சொல்லி அனுப்பணுமா, ஏதோ நிறைய நிறைய இருக்கு கேரக்டரிஸ்டிக். சோ ஒரு சிச்சுவேஷனை டிசைட் பண்ண வேண்டியது அறிவு. அறிவு வேணும், உணர்ச்சியும் வேணும், ரெண்டும் வேணும். ஆனா எது எதனுடைய வேலை, எங்க லிமிட் வேலை பண்ணணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் வித்தியாசம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ரைஸ் ஆகுது, குழந்தைக்கு அவ்வளவா அனுபவங்கள் இல்லை, எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை, அது வந்து நிறைய பார்த்தது கிடையாது. நம்ம வந்து வளரல வந்து நிறைய எண்ணங்கள் பதிவாயிருக்கு, அதாவது நம்ம மெமரியில வந்து ஏகப்பட்ட எண்ணங்கள் பதிவாயிருக்கு. நமக்கு வந்து உணர்ச்சி ஈஸியா வந்துடும், குழந்தைக்கு அவ்வளவு ஈஸியா வராது அப்படி, கரெக்ட், அது வரும். இது புரிஞ்சுக்கணும் நம்ம, ஏன்னா நம்ம வளர்ந்துருக்கோம், நிறைய பதிவுகள் வச்சிருக்கோம், அதுக்கு சூட்டபுளா உணர்ச்சிகள் வரத்தான் செய்யும். இப்ப பேசிக்கலா பார்த்தானா, நம்ம குழந்தையிலிருந்து தான் வளர்ந்துருக்கோம் நம்ம,
இப்போ ஒரு ஞானி ஆகணும்னா குழந்தை ஆகணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. என்ன அறிவுங்கிறது பிரேக் போடுதுங்கிறதும். இப்போ குழந்தைத்தன்மை அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் ஓகே நம்மகிட்ட இல்லாதது இல்லை இருந்தது. நீங்க அறிவை வச்சு இல்லாதது புதுசா கிரியேட் பண்ணீங்கன்னா நல்லது. ஒரு புது ஐட்டம் கண்டுபிடிக்கிறீங்க, புது ஐட்டம் செய்யறீங்க, ஏன்னா அதுக்கு அறிவு யூஸ் பண்றோம். அது அந்த மாதிரி நம்ம மைண்டை யூஸ் பண்ணி பண்ணானா அது சரி. ஆனா இருக்கிறத விரட்டி விட்டுட்டு, அதாவது இன்னோசன்ஸ் இருக்கிறத விரட்டி விட்டுட்டு, ஏன்னா அப்புறமா எனக்கு அது வேணும், நான் ஞானி ஆகணும்னா குழந்தை ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்புறோம். இப்ப அதுதான் பிரசன்ட் சிச்சுவேஷன். சரி, இது வந்து பேக்ரவுண்டு, இது ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? திருப்பி நான் குழந்தை ஆக முடியுமா, ஞானி ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா ஒன்லி புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இப்போ வந்து ஒரு சும்மா ஒரு மூணு படம் போட்டிருக்கேன். அதாவது ஒரு காலத்துல இருந்தது கம்யூனிகேஷனுக்கு வந்து போஸ்ட் கார்டு, அப்புறம் இந்த மாதிரி ஃபோன் இருந்தது, இப்போ நம்ம கையில எல்லாருக்கும் எல்லார் கையிலையும் இந்த மாதிரி ஃபோன் இருக்கு. இப்போ இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். அந்த புரிதல் இருந்தா அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த டெலிஃபோன் யூஸ் பண்ணணும்னா அந்த காலத்துல எஸ்டிடி கோட் இருக்கணும். அது ஐ திங்க் யங்கர் ஜென்ரேஷனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓல்டர் ஜென்ரேஷனுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பிளேஸ் வேணும்னா ஒரு பிளேஸோட நம்பரை பிளஸ் எஸ்டிடி கோட் சேர்த்து அடிச்சா தான் வரும். என்ன அந்த அளவுக்கு அதனுடைய புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இல்லாம இது எதையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்திருக்கிற ஜங்ஷன் என்ன ஜங்ஷன், நான் திருப்பியும் ஞானி ஆக முடியுமா, குழந்தை ஆக முடியுமான்ட்டு. இப்போ வந்து நம்ம அங்க ஆடுறதுக்கு ஒரு புரிதல் இருந்தா போதும், அது கன்வெர்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பேசிக்கலா நமக்கு வந்து உடம்பு இருக்கு, உடம்பு வந்து இஸ் பார்ட், உடம்பு பிளஸ் மனசு ரெண்டும் சேர்ந்துதான் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்றோம். ரெண்டுமே ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கோங்கிற பாயிண்ட்டு. உடம்பு ஆரோக்கியமா இருக்காங்கிற நமக்கு நல்லாவே தெரிஞ்சோம், பாடி டெம்பரேச்சர் இல்லை வேலை செய்ய முடியுது அதெல்லாம் தெரியுது. மனது ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னா அது இருந்தா தான் அது நல்லா கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியும். சரி, அதுக்கு என்ன மெயின் கீ பாயிண்ட், புரிதல்னு வரும்போது என்ன மெயின் பாயிண்டா வரும்போது கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கு நம்ம மைண்ட்ல இருந்து வரக்கூடிய உணர்ச்சிகள் அறிவு என்ன இருந்தாலும் ரெண்டா கிளாசிஃபை பண்ணிக்கலாம். நம்ம ஒன்னு வந்து இந்த மாதிரி அறிவு, அதாவது முடிவு எடுக்கக்கூடிய பகுதி, சிந்திக்கல் சிந்திக்கிற பகுதி, மெமோரி அங்கதான் இருக்கு, இதெல்லாம் வச்சு ஒரு பகுதி. இந்த இது இது வந்து எல்லா வேலையும் செய்யக்கூடியது. இந்த அறிவானது எல்லா கைண்ட் ஆஃப் வேலையும் புற வேலை செய்யக்கூடியது. அதே நேரத்துல உணர்ச்சி சிச்சுவேஷனுக்கு சூட்டபிளா அவ்வளவு உணர்ச்சிகள் வருது. என்ன புரியணும்னா இது வந்து உணர்ச்சிகளுக்கு சூட்டபிள் தான் வருது, உங்களுடைய இயல்புக்கு ஏற்ற. எனக்கு வந்து ஒரு உணர்ச்சி வரலாம், நண்பனுக்கு இன்னொரு உணர்ச்சி வரலாம். என்னுடைய இயல்புக்கு ஏற்ற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற உணர்ச்சி வரும், அது வரும் பறந்துடும். இந்த அறிவானது நான் உலகத்தையே ஆள்றேன், நீ எனக்கு வரக்கூடாது, நீ எனக்கு நீ பிடிக்கல, திரும்பி வரக்கூடாது, நான் என்னமோ பண்ணுவேன் அப்படின்னு வேலை பண்ண ஆரம்பிச்சு வச்சுங்க, அப்போ அது பிரயோஜனம் இல்லை. ஒரு குழந்தைக்கும்
ஒரு ஞானிக்கும் இதுவும் உண்டு இதுவும் உண்டு, நமக்கும் இதுவும் உண்டு இதுவும் உண்டு. குழந்தையும் ஞானியும் என்ன ஆறாங்கன்னா, இது ஆக்டிவிட்டி எடுத்தாச்சுன்னா இது வருது, வந்த உடனே போயிருது, அதனுடைய வேலை செஞ்சுட்டு போயிடுது. ஆனா நமக்கு என்ன பண்றோம்னா, அதை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேம் விளையாடுறோம். விளையாடும் போதுதான் மற்ற தொந்தரவு எல்லாம் வருது. அதான் பிகினிங்ல பார்த்தோம், இது ஒரு கோபம் வந்துருச்சுன்னா ஒரு கில்ட்டி வருது அப்படின்ட்டு. குழந்தைக்கு கில்ட்டி வரல, ஞானிக்கு கில்ட்டி வரல. ஸோ இதுல என்ன புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, இது இருக்கு இதுவும் இருக்கு, குழந்தைக்கும் இருக்கு ஞானிக்கும் இருக்கு நமக்கும் இருக்கு. ஸோ இது இங்கே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, இதுதான் ஒரு முக்கியமான புரிதல் ஆச்சுங்களா. ஸோ முன்னாடி பார்க்கலாம், இதை கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும்னா, அந்த மனதின் செயல்பாடு வந்து மனம் புத்தி சித்தம் நான் அதெல்லாம் பார்த்தோம். ஒருத்தர் பாஸ் சத்தம் போடுறாரு, கரெக்டுங்களா, அந்த சீனுக்கு பயம் ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஓகே, நமக்கு வந்து ஒரு நொடிக்கு 60 ஃபீலிங்ஸோ எண்ணங்களோ இயற்கையிலிருந்தே வருது, நம்ம கூப்பிட்டு வர்றதில்ல. அது இந்த அது வந்து சிச்சுவேஷன் பிரகாரம் அது நமக்கு வருது. அது ஒரு ஒரு செகண்டுக்கு 60, அதனுடைய லைஃப் டைம் எவ்வளோ இருக்கும், 1/60 செகண்ட்ஸில் போயிடும். இப்படிங்கிறது ஒரு சுடக்கடிக்கிறது ஒரு நொடினா, அது டிவைடட் 60 டிவைட் பண்ணி வர்ற ஒரு பீஸில் போயிடும். அது போகக்கூடியது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த படம் 2வது தடவை திட்டுறாரு, இல்லாட்டி அவர் திட்டினது ஞாபகம் மெமரியில இருந்து இதுக்கு திருப்பியும் காமிக்குது நம்ம புத்திக்கு ஆச்சுங்களா. அவனுக்கு பயம் அதே மாதிரி தான், பயம் 1 பயம் 2 அதே தான் கண்டினியூ ஆகுது பாருங்க, 2, 3, 4 எல்லாம் கதை ஒண்ணுதான். வந்ததை அவர் விட்டுட்டு இருந்தா இந்த பிரச்சனை இல்லை. இது என்ன ஆகுது அப்படிங்கிறதுனா, அதாவது ஒரு நிகழ்வு வந்தாரு, பாஸ் வந்தாரு, பாஸ் சத்தம் போட்டுட்டாரு, ஐயோ சத்தம் போட்டாரே அப்படின்னு அது பற்றிய சிந்தனை வருது. நம்ம அடிமனம் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ஒரு துயரம் ஒரு வருத்தம் அது வருது இயற்கை. அது என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் வந்தாச்சு, திருப்பியும் வந்த அதை பத்திய சிந்தனை நம்பர் 2. இங்க நம்பர் 2 பார்த்தோம், இங்க இந்த நம்பர் 2 என்ன, அவரும் திருப்பியும் அடிமனத்துக்கு ஃபீட் கொடுக்குறாரு. இங்க துயரம் வந்தது பாருங்க, அந்த பத்திய சிந்தனையும் வருது. ரெண்டும் சேர்ந்தாங்கன்னா இது ஒரே ஆக்டிவிட்டி ரெண்டு பக்கம் வந்தா எக்ஸ்ட்ரா, அதாவது துயரம் வந்து டபுள் ஆகிட்டே போகுது, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ நான் இப்போ என்ன பேசிக்கலா சொல்ல வர்றேன்னா, நமக்குள்ள நடக்கிறத பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி தான் சொல்றேன். இந்த மாதிரி தான் நமக்கு உள்ள நடக்குது. அதாவது ஒரு உணர்ச்சி வருது, அதனுடைய உணர்ச்சியோடைய எண்ணம் வாழ்க்கை வந்து அவ்வளவுதான். அந்த புரிதல் நமக்கு வேணும் மெயினா. ஓகே, முன்னாடி போகணும். சரி, இதை எப்படி மாத்துறதுங்கிறதே ஒரு முக்கியமான கேள்வி வந்துச்சு. இப்படித்தான் இருக்கேன் நான், இப்படித்தான் வளர்ந்துட்டேன், இப்ப நான் சேஞ்ச் ஆகணும், என்ன எப்படி சேஞ்ச் ஆகுறது அப்படின்னு. சேம் சிச்சுவேஷனை பார்ப்போம். அதாவது அவனுக்கு சீன் 1 சத்தம் போட்டாரு, பயம் வந்தாச்சு, நொடி 60 நொடியில வந்தாச்சு போயாச்சு. இப்போ இங்கே வந்து என்ன ஆகும்னா, அது செயலுக்கு தூண்டி வந்தோம். சரி, இந்த வேலை ஆகல, நீங்க சத்தம் போட்டாரு, ஏன்னா அந்த வேலை செய்யறதுக்கு என்ன ஆக்டிவிட்டி வேணுமோ அதை ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க. அது முன்னாடி படத்துல வந்து பயம் வந்தது, திருப்பியும் பயத்தை தான் போட்டீங்க. இப்போ வந்து புத்தி டிசைட் பண்றது, ஒரு செயல் எடுத்துருவோம், இது இங்க வந்தது பயம் வந்தது, இந்த பயம் வந்து இங்க கிக் பண்ணியாச்சு, இது செயலா கன்வெர்ட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க.
நமக்கு இங்க இருந்து சித்தத்திலிருந்து ஒரு ஆக்கம் வந்து சப்ளை ஆகும், இதை பண்ணி முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் உள்ள இருந்தா நல்லா இருக்கும். அப்படி செயல் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த ஆக்கம் வந்து அந்த செயலுக்கு சூட்டபிளா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ சிச்சுவேஷன் ஒண்ணுதான், அதாவது இங்கேயும் சிச்சுவேஷன் சேம், ஒரே இடத்துல இருக்கோம், வர்றாரு பாஸ் சத்தம் போட்டாரு, இங்க வந்து பயந்துகிட்டே இருக்கும். இங்க வந்து செயல் ஆரம்பிச்ச உடனே பயம் போயிடுச்சு, வேலை செய்யற ஃபீலிங் வந்துச்சு, ஆக்கம் ஓடிட்டு இருக்கு. இதுதான் அந்த முக்கியமான பாயிண்ட். இப்போ அந்த குழந்தைய வந்து நீங்க இதே மாதிரி சீன்ல வச்சு பாருங்களேன், அந்த குழந்தை பெயிண்ட் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு, நீங்க போய் சத்தம் போடுறீங்க, ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு அது பிடிக்கல, கோபம் வருமோ ஒரு பயமோ வருது, வந்துட்டு அது தலையை திருப்பி ஆட்டிட்டு திருப்பி பெயிண்டிங் கண்டினியூ ஆகும். அங்க வந்து பயந்துட்டு அழுதுட்டு உட்காராது. இப்படித்தான் நம்ம இருந்திருக்கோம் எல்லாரும். ஆனா கொஞ்சம் அறிவு வளர்ந்த பிறகு நம்ம ஏதோ நம்ம மேனேஜ் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது போயிட்டோம், வரணும்ல. இப்போ அதே அறிவை வச்சு இதை புரிஞ்சுக்கணும். அந்த அறிவு இதை வச்சு புரியும் போது நமக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும். இப்போ ரெண்டு சிச்சுவேஷன் இப்ப பேசுனதுல கரெக்டுங்களா, அதாவது இது நம்ம இருக்கிறது பிகினிங்ல பேசுனது, இது ஆனா நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி இப்ப ரெண்டு சீன் பேசணும். ஓகே, இது மாற முடியுமா, மாத்த முடியுமா, என்ன நம்மால முடியுமாங்கிற கமெண்ட் வந்து இப்போ நவ் நீங்க சொல்லணும். வாங்க இதுக்கு பதில் கொடுங்க. கேள்வி புரிஞ்சது இல்லையா? கேள்வி என்ன ரிப்பீட் பண்ணட்டும்? கேள்வி ரொம்ப கஷ்டமா, அதை கேள்வி வந்து திருப்பியும் காமிக்கிறேன். இது நம்ம ஏற்கனவே இருந்த ஆர் இப்ப கூட இருக்கிற சீன். என்ன சீன்? ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையிலிருந்து ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் சத்தம் போட்டாரு, சத்தம் போட்டவனது நமக்கு வந்த பயம் வந்து உணர்ச்சி வந்தாச்சு, அந்த உணர்ச்சியோட லைஃப் டைம் வந்து 1/60 ஒன்லி, ஒரு நொடி அரை நொடி கூட கிடையாது. என்ன அது வந்து ரிப்பீட் ஆகுது, இவர் திட்டிட்டு போயிட்டாரு, ஆனா நம்ம மெமரியில இருந்து அந்த அந்த படம் ரிப்பீட் ஆகுது, ரிப்பீட் ஆனா திருப்பியும் பயம் ஆகுது, இந்த கதை கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இது நம்ம பிரசன்ட் வாழ்க்கை. இத செயலா மாத்தணும்னு வச்சுங்க, இந்த பயம் வந்தது செயலா மாத்திட்டோம்னு வச்சுங்க, இங்க இருந்து வர்ற உணர்ச்சி வந்து ஆக்கம், பயம் பறந்து போயிடும், ஆக்கம் வந்துடும், பாசிட்டிவ் சிச்சுவேஷன் இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து பெயிண்ட் அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கும் போது திட்டனா திட்டின உடனே பயம் வந்திருக்கும் குழந்தைக்கு, ஆனா அடுத்த செகண்டே அதை மறந்துட்டு அது பெயிண்ட்டை அடி பெயிண்ட் வச்சுட்டு கிறுக்கத்தான் ஆரம்பிக்கும், அதை பத்தி கவலையே இருக்காது, அந்த பயமே இருக்காது. ஞானிக்கும் இதே மாதிரி தான். இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, நம்ம இங்க இருந்து இங்க வரணும், என்ன அதுக்கு முடியுமா, என்ன டிஃபிகல்ட்டி, பிராக்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ ஞான பிரகாஷ் முன்னாடி வந்திருக்காங்க, உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன். ஞான பிரகாஷ் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லிடுங்க. நீங்க அட்மிட் பண்ணிக்கணும் ஞான பிரகாஷ்.
எங்க இருந்து பேசுறீங்க? வெள்ளூர் குடியாத்தம் சார். குடியாத்தம், ஓகே சார், பேசுங்க. சாதாரண மனுஷன் எப்படி இருந்தான், இப்போ எப்படி அவன் சேஞ்ச் ஆறான் அப்படிங்கறத பார்த்தோம். பேச விரும்பினாரு. வெங்கடேஷன், நைஜீரியா. ஐயா, இப்போ அந்த பய உணர்வு பத்தி ஐயா சொல்லிருக்கீங்க. இப்போ புரிதல் இல்லாம இருக்கிறவங்க, புரிதல் உள்ளவங்க இப்படிதான் இப்ப சொல்ல முடியுது. ஆக்சுவலா சொல்ல போனா அப்படிதான் பதில் வர முடியுது எங்க இருந்து. ஸோ எப்படின்னா, இப்போ இந்த புரிதல், இந்த அண்டர்ஸ்டாண்டிங், கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கூட இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மனதனுடைய இயற்கை தன்மை என்ன, நேச்சர் என்னங்கிறத நம்ம புரிதல் இருக்கும்போது அந்த சமயத்துல என்ன பண்ணுவோம், அந்த அந்த சமயத்துல அது நமக்கு சப்போர்ட் தான் வந்திருக்கு, எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனை மேனேஜ் பண்றதுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிற நமக்கு அந்த புரிதல் இருக்கும்போது, அந்த நம்ம இன்டர்னல் உணர்வோட போராடாம அந்த இமீடியட்டா வந்து எக்ஸ்டர்னல் செயலுக்கு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம். ஐயா, ஏன்னா நம்ம அளவு ரொம்ப வளர்ந்துருக்கிறதுனால, இப்ப இந்த புரிதல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம மனதனுடைய இயற்கையில போராடாம அந்த வந்த உணர்வை சப்போர்ட்டா எடுத்துட்டு எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டில செயல்படுறதுக்கான ஒரு ஒரு அமைப்பு, அதாவது நம்ம இன்டர்னல் போராட்டம் நமக்கு இருக்காது. ஐயா, அவ்வளவுதான், நம்மளுடைய நான் சிம்பிளா சொல்லணும்னா இன்டர்னல் போராட்டம் இருக்காது. ஏன்னா அது நம்ம கேள்வி என்னன்னா, கேள்வி என்னன்னா, நம்ம அந்த ஞானிகளுடைய குழந்தையுடைய சிச்சுவேஷனுக்கு மாற முடியுமா? ஓகே, மாறுவதில் என்ன கஷ்டம், கேள்விதான். ஓகேங்கய்யா, மாற முடியும். ஏன் மாற முடியும்? சரி, மாற முடியாதுன்னா என்ன கஷ்டம்? மாற முடியும் அப்படின்னா, எப்ப மாற முடியும் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய மனதனுடைய இயற்கை தன்மை இயக்கத்தை முழுமையா தெரிஞ்சு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக நம்ம அந்த இயற்கையான நம்ம நிலையில நம்மளால இருக்க முடியுங்க. ஆனா நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா, அந்த அந்த பயம், அந்த பயத்து மேல பயத்து மேல பயத்து மேல நமக்குள்ள நடந்த இன்டர்னல் நடந்தக்கூடியதுல அதனுடைய போராடிக்கிட்டே இருப்போம். அந்த அந்த போராட்டத்துல இருந்து வெளியே வருவோம் எப்ப வருவோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா வந்துருவோம், அதோட போராட மாட்டோம். சிம்பிளா தான் நான் சொல்றேன். ஓகே, சரி, நன்றி. உங்க உங்க பதிலுக்கு நன்றி. சோ உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ஃபரிதா பதில் சொல்ல விரும்புறாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். கண்டிப்பா நம்ம குழந்தை தன்மைக்கு வந்துருவோம். ஏன்னா ஞானி வந்து குழந்தை மாதிரி தான், அவங்க வந்து அந்த செகண்ட்ல, அந்த அரை வினாடி தான், அந்த கோபமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் அந்த அரை வினாடிக்குள்ளதான் அந்த இருக்குங்கிறத நம்ம வந்து அவங்க வாயில நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம அனுபவத்துக்கு எடுத்துக்கும் போது அது நம்மளுக்கும் ஆக்டிவேஷன், அதுக்கு நம்ம அனுபவம் ஆகுது. அது அப்போ வந்து அந்த கணத்துல இருக்கிறது, அடுத்த நம்மளுடைய வேலையை நம்ம கவனிக்க, அந்த குழந்தை எப்படி கிறுக்கிற வேலைக்கு கோபத்தை மறந்துட்டு கிறுக்கிற வேலையை ஆரம்பிச்சது மாதிரி, நம்ம அடுத்த கணத்துக்குண்டான வேலை என்னங்கறத நம்ம நெக்ஸ்ட் பாத்துட்டு போயிட்டே இருக்கணும் ஐயா. அதுதாங்க ஐயா புரியுது. நன்றி, உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் பாஸ்கர். பாஸ்கர் பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். புரிதல் என்றதுங்க ஐயா, இந்த உணர்வுகளுடைய ஆயுட்காலம் அரை வினாடி, அதாவது நீங்க சொன்ன மாதிரி அது 1/60 seconds தான் சார். அதே மாதிரி அது நம்மளுடைய சூழ்நிலை நிர்வாக மாற்றத்துக்கு தான் வருது அப்படின்னு ரெண்டு புரிதல் வந்து நமக்கு புரிஞ்சிருந்தாங்க ஐயா. இது புரிஞ்சிட்டாக்க நம்ம இது வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப சௌகரியமா இருக்கும். எந்த உணர்வு வந்தாலும் நமக்கு இந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ண போறோம். இது இந்த உணர்வை வந்து நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது போயாச்சு. போன உணர்வை வந்து நம்ம பிடிச்சு வைக்க தேவையில்ல. இந்த ரெண்டு கிளாஸ் எப்படி நல்லா புரிஞ்சிச்சுன்னா, நம்ம எந்த உணர்வையும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் ஐயா. ஞானியா ஆகிறதுக்கான எந்த தடங்களும் நமக்கு இருக்காது. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் மோமன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா, அந்த பயம்ல இருந்து ஆக்கம்ங்கிற ஒரு நிலைக்கு வர்றதுக்கு என்ன தடையா இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு அறிவா இருக்கலாம். அந்த அறிவு வந்து ஒரு ஈகோங்கிற ஒரு இதை ஏற்படுத்ததா இருந்தாலும் கூட, என்னையே நீ பேசிட்டியா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. அப்போ நெக்ஸ்ட் ஆக்கம்ங்கிறது நம்ம எப்படி கொண்டு போறேன்னா, உன்னை நான் என்ன பண்ற பாரு, இல்ல அந்த சூழ்நிலைக்கு ஏத்தவாறு நம்ம செயல்படுகிற விதமா இருக்கலாம்.
இப்போ இந்த இத வந்து பேசிக்கலா அந்த புரிதல் தான் மாத்த போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருக்கோம் கரெக்டுங்களா? புரிதல் தான் மாத்த போகுது சிச்சுவேஷன் அப்படின்னு கரெக்டா? கண்டிப்பா கரெக்ட். இந்த புரிதல் யாரு புரிஞ்சுக்கிறா? புரிதல் யாரு? அறிவு தானே புரிஞ்சுக்குது. கண்டிப்பா. பிரேக் போட்டது யாரு? அறிவு. இப்போ எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு மேல? இப்போ இப்போ அறிவு மேல தான் இருக்கு. பாருங்க, ஒரே ஆளு பிரேக் போட்டது இப்ப மாத்தணும், கரெக்டுங்களா? இத நம்ம புரிஞ்சுக்கணும். இது அறிவு சரியா புரிஞ்சுக்காச்சுன்னு வச்சுக்கீங்களேன், இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியாந்துருவோம். ஆமா ஆச்சுங்களா? குட். ஆமா ஓகே, வெரி குட், வெரி குட். சோ உங்களை மீட் பண்றேன். வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? சரி ஓகே, தென் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்றேன். அதாவது பேசிக்கலா இத சக்சீட் பண்ணணும்னா என்ன பாயிண்ட் வருதுன்னா, நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தான் அப்படின்னு. அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அது வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன், அதாவது கோபம் வருது, கோபம் வந்தவுடனே நமக்கு நார்மலா திருப்பி அந்த கோபம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த சிச்சுவேஷன் இல்லாம அந்த கோபம் வந்ததுல இருந்து நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு சுவிட்ச் ஓவர் பண்ண ஆரம்பிக்கணும். அது அந்த புரிதல் வந்து நம்ம ரியல் லைஃப் ஆக்ஷன்ல வரணும். அது வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் பண்ண மாதிரி. அந்த புரிதல்ங்கிறது வந்து அகத்தை தொந்தரவு பண்ண வேண்டாம். அதாவது இங்க உணர்ச்சிகள் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த அந்த வந்த உணர்ச்சிகளை வச்சுட்டு எனக்கு வேணும் வேணாங்கிறத பத்தி அங்க உனக்கு வேலை இல்லை அப்படிங்கறத அறிவை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு வித்ட்ரா பண்ணிக்கிட்டாச்சு வச்சுங்க, உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரெசன்ட் மனநிலை, அதாவது இப்போ இருக்கிற மனநிலை, இப்போ உங்களுக்கு என்ன மனநிலை இருந்தாலும் அப்போ அதை வந்து மனப்பூர்வமா எதிர்த்து போராடாம எடுத்துக்கிறது. இப்போ வந்து இப்போ இருக்கிற மொமெண்ட்டுக்கு கோபம் இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், வேற ஏதாவது மொமெண்ட்ஸும் இருக்கலாம், ஆனா அந்த மொமெண்ட் இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு குழந்தையா நீங்க வியூ பண்ணி பாருங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்கு, திட்டுறீங்க, ஏன்னா அது கோபம் வருது, இமீடியட்டா அதை கோபத்தை விட்டுட்டு நெக்ஸ்ட் அதனுடைய ஆக்டிவிட்டிக்கு போயிடுது. இதுதான் அந்த, அதாவது தன்னுடைய இருக்கிற நிலைமை, இப்போ என்ன நிலைமையில இருக்கோ அதுதான் அந்த பெஸ்ட் மொமெண்ட். அதுக்கு உணர்ச்சியை பொறுத்த மட்டும் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை பெஸ்ட்டும் இல்லைங்கிற புரிதல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இப்போ வர்ற உணர்ச்சி தான் பெஸ்ட் இந்த மொமெண்ட், பெஸ்ட் இஸ் த ப்ரெசன்ட் மொமெண்ட் அப்படிங்கிற தெளிவு வரும். அந்த தெளிவு வந்தானா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சுருக்கமாக சொன்னோம்னா, ஒவ்வொரு செகண்டும் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை அப்படியே நம்ம ஏற்றுக்கிட்டு அதனோட ஃபைட் பண்ணாம, எனக்கு இது வேணாம் எனக்கு வேணுங்கிற ஃபைட்டிங் இல்லாம செயல்படுறது அந்த குழந்தைத்தன்மை, இன்னோசன்ஸ் தன்மை, ஆர் ஞானியினுடைய குவாலிட்டி அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பிகினிங்ல ஞானி எப்படி ஆறுது அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு கொஸ்டின்க்கு வந்திருந்தது. குழந்தையாக மாறிவிடு, நிகழ்காலத்தில் வாழ வேண்டும், இன்பமும் துன்பமும் சரிசமாக பாவிக்கணும் அப்படின்ட்டு பதில் வந்தது. அது புரியாம இருந்தது,
இப்ப இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் குழந்தையாக மாறிவிடுனா இப்போ நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. இப்படித்தான் ஒரு குழந்தைங்கிறது இப்படித்தான் பிஹேவ் பண்ணுது. அது வந்து எந்த இந்த இருக்கிற மொமெண்ட்ல அதுதான் பெஸ்ட். அது வர்ற உணர்ச்சி அதுக்கு பெஸ்ட். கில்டினஸ் கிடையாது, பொய் சொல்லாது, அப்படிலாம் கேரக்டரிஸ்டிக் இருக்கு. ஏன்னா அது எப்பவுமே வேலை செய்யும் போது அது வந்து ஃபுல்லா அதுலதான் மூழ்கி இருக்கு, அந்த மொமெண்ட்ல தான் இருக்கு. அப்புறம் அதுக்கு வந்து எல்லாம் ஒண்ணுதான், அது திட்டீங்களா, நல்லது சொன்னீங்கன்னா, ஏதாவது கொடுத்தீங்கன்னா, இன்பமும் வருது துன்பமும் வருது குழந்தைக்கு, எல்லாம் ஈக்குவலா தான் போய்கிட்டே இருக்கு. ஒரு ஞானிக்கும் ஒரு குழந்தைக்கும் ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு, வித்தியாசம் எதுவுமே இல்லை. சரி, இப்போ இத சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தா பேசுவோம். அப்படி இல்லாட்டி நான் கேட்கறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்கல அப்படின்னா நான் கேள்வி கேட்கறேன். என்ன இதுக்கு சம்பந்தமா தான், என்ன ஒருத்தர் வெங்கடேஷன் நெய்யர் ஓகே அன்மியூட் பண்ணுவோம், அவர் என்ன கேட்கிறாரு பார்ப்போம். ஓகேங்கய்யா, அதாவது கேள்வி மாதிரி இல்லைங்கய்யா. ஆக்சுவலா இந்த புரிதலே நமக்கு வந்து நம்மளுடைய அறிவுக்கு தான் ஏற்படுற புரிதல் அப்படிங்கிறது. நம்ம தான் அறிவு ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ நம் இந்த புரிதல் நம்மளுடைய அறிவுக்கு தான் ஏற்படுது. நம்மளுடைய இயற்கை தன்மை நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிறது. ஸோ இந்த புரிதல் நமக்கு இந்த புரிதல் இந்த நம்ம அறிவுக்கு தான் ஏற்படுது. நம்ம ஈகோ எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஸோ டோட்டலா சொல்ல போனா நம்மளோட அறிவு. ஸோ இந்த அறிவுக்கு தான் ஏற்படுது. ஸோ நம்ம அறிவுடைய எல்லை என்ன ஆக்சுவலா? ஏன்னா மனம்ங்கிறது ஒரு இயற்கை தன்மையோட இயங்கிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அந்த மனதை நம்மள கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாது அப்படின்னு இவ்வளவு நாள் நம்ம போராடிட்டு இருந்தோம். அந்த போராட்டத்தை கைவிடுறதும் இந்த அறிவு தான். இந்த மனதனுடைய இயக்கத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண அந்த அறிவு தான் அதை உணர்ந்துக்குது. உணர்ந்துகிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு அதுதான் இப்ப நான் உண்மையான உணர்வு ஐயா சொல்றேன். அந்த நம்மளுடைய அறிவு தான் உணர்ந்துக்குது தன்னுடைய தகுதி என்ன, நம்மளுடைய தகுதி என்னங்கிறத உணர்ந்துக்கிற சமயத்துல அந்த மனதனுடைய நம்மளுடைய மனதனுடைய இயக்கத்தையே முழுமையா ஏத்துக்கூடிய அந்த மனப்போக்கம் நமக்கு வந்துருக்கு, நம்ம அறிவு வந்துருக்கு. அவ்வளவுதாங்க ஐயா. ஓகே, நன்றி. ஓகே, வேற யாராவது கமெண்ட் கொடுக்க விரும்புறீங்களா? சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகே, அந்த கேள்வியோட ப்ரோக்ராம் கன்க்ளூட் பண்ணலாம். ஒருத்தர் வந்து சொல்றாரு, எனக்கு பழசு நடந்த ஈவெண்ட் வந்து திருப்பி திருப்பி எனக்கு வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு. ஐயாவுடைய தாட் அண்ட் திங்கிங் வந்து நல்லா படித்தேன், நிறைய ப்ரோக்ராம் கேட்டிருக்கேன். ஸோ தாட் அண்ட் திங்கிங்கிற என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கு, நான் என்னுடைய வேலையில சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல. படிச்சிருக்கேன், ப்ரோக்ராம் கேட்டிருக்கேன், விவரமா புரிஞ்சது, ஆனா எனக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்ல டிஸ்டர்பன்ஸ் குறையல, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படல அப்படின்றாரு. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, சொல்லிட்டு ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணுவோம். கேள்வி புரிஞ்சது இல்லையா? பாஸ்கர் அன்மியூட். அதுதான் மனதுடைய இயல்புன்னு அவர் அதை ஏத்துக்கணும் ஐயா. அதுதான் அவருடைய மனதினுடைய இயல்பா அப்படின்னு அவரு அதை ஏத்துக்கணும் ஐயா. அப்படி ஏத்துக்கினார்னா அது நாளடைவுல சரியாயிடும் ஐயா. அது அல்ல பாஸ்கர் அவரது, இப்ப நமக்கு வந்து ஒரு ஈவெண்ட் ஏதோ பழசு நடந்து போச்சு, என்ன அது திருப்பி திருப்பி வருது, தொந்தரவு பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஐயா வந்து தாட் அண்ட் திங்கிங் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம தாட் அண்ட் திங்கிங் பத்தி பேசல, சம்மந்தம் இல்லாமல் பத்தி பேசுறேன். ஏன்னா கடைசியில சம்மந்தம் பண்ணிக்கலாம்.
தாட் அண்ட் திங்கிங் வந்து ஐயா நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணிருக்காரு, ப்ரோக்ராம் கேட்டிருக்காரு, எக்ஸாம்பிள் நல்லா புரியுது. ஆனா அவருக்கு அந்த தாட் அண்ட் திங்கிங் வந்து வேலை செய்யல அப்படின்றாரு. செய்யணும்ல, தொந்தரவு ஆறது கம்மி ஆகணும்ல. அது ஆனா அவரு ஒன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வரலங்கய்யா. ஏன்னா அவருடைய அகம் இருக்கிற இயல்பை அவர் ஏத்துக்கல, ஏத்துக்காம அது மாறணும் மாறணும்னு அவரு நினைச்சுன்னு இருக்காரு. அந்த நினைப்பு இருக்கிற வரையும் அவருக்கு அந்த உட போராட்டமா தான் இருக்கும். சரி, ஓகே, நன்றி. மியூட் பண்றவங்களே, மொஹமட் சொல்லுங்க. மொஹமட் ஐயா, அவங்க வந்து மறுதளிக்கும் மனோபாவத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரணும் ஐயா. ரியாலிட்டி ஒண்ணு, மனசு நினைச்சிட்டு இருக்கிறது ஒண்ணு. இந்த மனசு என்ன பண்ணது, இந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணாதப்போ, அது தனக்கு வேணுங்கிறத வந்து டிமாண்ட் பண்றப்போ ரியாலிட்டி அங்க இல்ல. சோ அங்கே ஒரு முரண்பாடு ஏற்படுது. சோ ஒரு பழைய விஷயம் ஒன்று நடந்திருக்கு, அதை அவங்க ஏத்துக்காதப்போ, அது முரண்பாடு ஏற்படுறப்போ அந்த நினைவுகள் வந்து மறுபடி மறுபடியும் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும். இது நடந்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நினைவு வந்துகிட்டே இருக்கும். சோ மறுதளிக்கும் மனோபாவத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா, ஐயா அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புத்தகத்துல இருக்கிற மாதிரி மறுதளிக்கும் மனோபாவத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த புரிதல் உங்களுக்கு தானாவே வந்துடும், அதுல இருந்து ஈஸியா கடந்து வந்துடுவாங்கன்னு என்னுடைய. ஓகே, நன்றி. மியூட் பண்றேன். சித்தேஸ்வரன், சித்தேஸ்வரன் நீங்க பேசலாம். ஐயா வாழ்த்து, வணக்கங்க. முழுமையான புரிதல் இல்லைன்னா கூட அந்த மாதிரி மறந்துடுவாங்க இல்லைங்களாங்க ஐயா. அந்த புரிதல் நாம் கேட்ட விஷயம், அது ஐயா நடத்தின திங்கிங் தாட் எதா இருந்தாலும், அதை முழுமையாக அக்செப்ட் பண்ணி அதை மனசில் ஒரு ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த இந்த மாதிரி வந்து மறுபடி மறுபடி அதில் சிக்கிக்க மாட்டாங்க. ஒன்ஸு முழுமை அடைஞ்சிருந்தா, புரிதல் முழுமையாக இருந்திருந்துன்னா இந்த சந்தேகமாக வராதுங்க. அதை வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அது எஸ்கேப் ஆயிடலாம். இல்லைன்னா அது ஒரு நாள், ஒரு 2 நாள் 3 நாள் கூட தொடரலாம். புரிதல் தான், புரிதல் கம்மிங்க ஐயா. ஓகே, ஓகே. வேற யாராவது சரி, இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த கான்செப்ட் அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது தனது ஆகமம், தனது ஆற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஐயா சொன்னாரு தாட் அண்ட் திங்கிங் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, இந்த பிரச்சனை இருக்கும். அது என்ன தனது ஆறுது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகுது. தனது ஆறுதுன்னா என்ன அப்படின்னு சிம்பிள் க்வெஸ்சன் கேட்டான். 10/10 எவ்வளவு அப்படின்னு இமீடியட்டா 100 சொல்ற. சரி, இது யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டான். ஸ்கூல்ல 3rd standard சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றாரு. இப்போ 3rd standard சொல்லி கொடுத்த 100 இல்ல நீ சொல்ல 100 அப்படின்னு கேட்டான். அப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு மாற்றம் புரியுது. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் 100/100 அவருது ஆகுது, தன்னுடைய ஸ்டேட்மெண்ட், தன்னுடைய ரிப்ளை ஆயிருக்கு. வெரஸ் தாட் அண்ட் திங்கிங் வந்து அவருது ஆகல, அவருது ஆகி அக்செப்ட் ஆற வரைக்கும் இந்த தொந்தரவு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இவ்வளவு நேரம் இந்த பார்த்த கான்செப்டை வந்து 1/60 மொமெண்ட் போகணும், அது ஒரு செயல் ஆரம்பிக்கணும், அது ஆக்கம் வரும் அப்படிங்கிற புரிதல் வந்து தனது புரிதல் நமது புரிதல் ஆச்சுன்னா இந்த பிரச்சனை, நீங்க வந்து குழந்தை ஆயிடுவீங்க, ஞானி ஆயிடுவீங்க, ஆச்சுங்களா? ஸோ இப்ப யாரும் கேள்வி இல்லைன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் ஸ்டாப் பண்ணிடுறேன், அப்புறம் இங்க ஸ்டாப்